வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சந்தோஷமாக எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் உற்சாகத்தோடு செய்யணும் அப்படிங்கிறது நோக்கம். இது ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு ஜோதிட நிகழ்ச்சி என்றாலும், இந்த நிகழ்ச்சியில் வந்து மெயினாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரத்தனக்கற்களை பற்றி தான். அந்த ரத்தனக்கற்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து பயன்படும் ஒரு மனிதனுக்கு, எந்தெந்த விதத்துலலாம் வந்து பயன்பட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நிறைய இந்த கடிதங்கள் வந்து இது சம்பந்தமான கடிதங்கள் வந்து நிறைய இருக்குது. அதில் முக்கியமான சந்தேகங்களை மட்டும் எடுத்து நம்ம அதை பற்றி வந்து விளக்கங்கள் வந்து சொல்ல போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரத்தனக்கற்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறது, ஒரு ஜாதகத்தை வச்சு எப்படி தேர்ந்தெடுக்கிறது, ரத்தனக்கற்களை எதை அடிப்படையாக வச்சு ரத்தனக்கற்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது, லக்னத்தை அடிப்படையாக வச்சா இல்லை ராசி அடிப்படையாக வச்சா இல்லைனா பிரச்சனைகளை அடிப்படையாக வச்சா அப்படின்னு சொன்னால் மூணுமே சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்திற்கு, அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு ஆனந்தமாக உழைப்புக்கு தகுந்த பயனை அடைகிறதுக்கு வந்து, இப்போ நம்ம வந்து என்ன கிரகங்கள் வீக்காக இருக்கோ ஜாதகத்தில், உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க ஒரு மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னத்துக்கு வந்து லக்னாதிபதி அப்படிங்கிற ஒரு செவ்வாய், அவர் தான் வந்து அஷ்டமாதிபதியும் ஆகிறார். இந்த செவ்வாய் வந்து மேஷ லக்னத்துக்கு பலமாகவும் இருக்கணும், ஓவர் பலமாகவும் இருக்கக்கூடாது, பலகீனமாகவும் இருக்கக்கூடாது, ஒரு நிதானமாக இருக்க வேணும். இது ரொம்ப பலகீனமாக ஆனாலும் அந்த தசாபக்தியில் வரும்போதோ இல்லை அடிப்படையில் சில விஷயங்களையோ பாதிக்கலாம். அடுத்து வந்து பூர்வ புண்ணியாதிபதி யாருன்னு கேட்டால் சூரியன். இந்த சூரிய பகவான் வந்து ஜாதகத்தில் நல்லா இருக்கணும், மூணாறில் இருந்தால் கூட தப்பு கிடையாது, ஆனால் பலமான நட்சத்திர சாரங்களில் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுவும் பிரச்சனை. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த சூரியனை வந்து பலப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை. ஏன்னா பூர்வ புண்ணிய பலம் இல்லைன்னா வாழ்க்கையில் எந்த விதத்துலையுமே ஒரு முன்னேற்றங்கிறது வந்து இருக்காது. அடுத்தது பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானாதிபதியான குரு. இப்போ அந்த குரு பகவான் வந்து ஜாதகத்தில் பலமாக இல்லை, இருந்து ரொம்ப ஓவர் பலமாக இருந்தாலும் விரையாதிபதி பலமாகிறார், அவர் தான் 12 கூட வேணாயிறார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தையும் வந்து நல்லா அனலைசிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து அந்த ரத்தனக்கற்களை தேர்ந்தெடுவோம். இப்போ வந்து லக்னத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து ரத்தனக்கற்களை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா ராசி அடிப்படையாக கொண்டு தேர்ந்தெடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, சம்டைம்ஸ் ராசிக்கு உரிய கல் லக்னத்துக்கு வந்து விரோதியாக மாறிவிடலாம். அப்போ என்ன ஆகிடும், அந்த கற்களை போடும்போது சில சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த ரத்தனக்கற்கள் வந்து எந்த லெவலில் வந்து வேலை செய்யுது, அதாவது வந்து எப்படி வேலை செய்யுது? நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ரத்தனக்கற்களை போட்டதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் சும்மா சார், ரத்தனக்கற்களை போட்டாலாம் என்ன சார் நடக்க போகுது அப்படிம்பாங்க. ஆனால் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரத்தனக்கற்களை வந்து 100% வேலை செய்யும், ஆனால் 100% வேலை செய்யும், ஆனால் மனிதனுக்கு எந்த அளவுக்கு பயன் தருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 33% கண்டிப்பாக பயன் தரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிறீங்க, இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு 100,000 ரூபா வந்து உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு 20,000 ரூபா அந்த சம்பளத்தில் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுத்தா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா வருத்தப்படுவீங்களா? மனிதனுடைய மனம் வந்து அந்த 20,000 ரூபா கிடச்சி ஒரு வருஷம் கழிச்சு 20,000 ரூபா வந்து உரிமையாக மாறி, சலுகை உரிமையாக மாறி இன்னும் 20,000 ரூபா எதிர்பார்க்குறது சகஜம்தான். யாருமே எனக்கு போது சம்பாரிச்சதுன்னு சொல்லவே மாட்டாங்க. 100 பேரை கேட்டிங்கன்னா 99 பேர் வந்து எனக்கு பத்தலைன்னு தான் சொல்லுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் 100,000 ரூபா கிடைக்கிற இடத்துல நீங்கள் 20,000 ரூபா கூட கிடச்சா சந்தோஷப்படுவீங்க இல்லையா? ஆனால் ரத்தனக்கற்கள் வந்து 33% ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வேலை செய்கிறது, கேரண்டியாக வேலை செய்யும். அதுக்கு மேலே வேலை செய்கிறது அவங்க ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு விஷயமாக அமையும். இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நல்லது கெட்டது எதுவுமே வெளியிலேருந்து வரது கிடையாது. சொல்லுவாங்கள்ல, தீரும் நன்றும் பிறதர வாரார் அப்படிம்பாங்க. நல்லது கெட்டதும் வெளியிலேருந்து வரதே கிடையாது ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ உள்ளுக்குள்ளே உள்ள விஷயங்களை சரி பண்ணுறது தான் நம்முடைய முக்கிய தலையாய பணி. அதாவது மனம் அது கடவுளால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை அப்படின்னா, முதல்ல மனம் வந்து தெளிவாக இருக்கணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு போய் மேஷ லக்னம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 3 கற்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து பவழம், அடுத்தது வந்து கனக புஷ்பராகம், அடுத்தது வந்து மாணிக்கம். இந்த 3 கற்களை எது தேவை? 3மே தேவையா இல்லை 3 தேவையில்லையா? ஒன்று மட்டும்தான் தேவையா, 2 தேவையா? இப்படின்னு செலக்ட் பண்ணி நம்ம ரத்தன கற்களை அணியலாம். பொதுவாக வந்து ரத்தன கற்களை பொறுத்தவரை இப்போ மாணிக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து வெள்ளியிலையும் போட்டுக்கலாம், தங்கத்துலேயும் போட்டுக்கலாம். அதே போல் வந்து நீங்கள் கடங்கு புஷ்பராகத்தை மட்டும் வந்து தங்கத்தில் டிப் வச்சு அணியணும், இல்லைனா வந்து வெளியில் செஞ்சால் தங்கத்தில் டிப் வைக்கணும். தங்கத்தில் செஞ்சிங்கன்னா அப்படியே செஞ்சு போட்டுக்கலாம், அது வந்து மேக்ஸிமம் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு. பவழம் வந்து நீங்கள் வெளியிலையும் போட்டுக்கலாம், தங்கத்திலையும் போட்டுக்கலாம். இந்த 3 கற்கள் வந்து மேஷ லக்னத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப விசேஷமான முறையில் வந்து வேலை செய்யும். சரி, அப்போ உபரத்தின கற்கள் எப்படி வேலை செய்யுது? உபரத்தினர்கள் எந்த விதத்தில் வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் குணாதிசயங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து உபரத்தனக்கலம் வந்து போட்டுக்கலாம். உதாரணத்தை ஜாதகத்தை பார்த்து உபரத்தனக்கில் போடலாமா? போடலாம். ஆனால் வந்து அது வந்து எதுக்காக போடணும் அப்படின்னா, மன ரீதியாக சில பாதிப்புகள் இருக்குது சார். நான் போகும்போதே எனக்கு வந்து மனசில் சில தோல்வி மனப்பான்மை ஏற்படுது, கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, நடக்குமா நடக்காதான்னு தெரியல. இந்த மாதிரி மனநில இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின் இருக்கும் பார்த்திங்கன்னா. அவங்க வந்து ஓப்பல் அப்படிங்கிற ஸ்டோனை வந்து அணிகிறது நல்லது.
அப்போ என்ன செய்யணும்? மேஷக்கணக்காரங்களை பொறுத்தவரையில் வந்து இப்போ நீங்கள் எந்த கற்கள் வந்து தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு, அதாவது வந்து பவழமா அல்லது வந்து மாணிக்கமா அல்லது வந்து அவங்களுக்கு கனக புஷ்பராகமா, ஒரு சிலருக்கு முத்து கூட தேவைப்படும் மேஷக்கணக்காரங்களுக்கு. ஏன்னா நாலு கூட சுகஸ்தானாதிபதி, ஸோ முத்து தேவைப்படும். ஏன்னா அடிக்கடி நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த முத்து தேவைப்படலாம். ஸோ இந்த கற்களோட இதில் எது தேவைப்படுதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிட்டு, அதோட வேறு என்ன பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு? உதாரணத்துக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்குது, அடிக்கடி வயிறு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது சார். வயிறு ப்ராப்ளம் எதனால் வருது? கவலையினால் வருது. கவலை அதிகமாக எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத விஷயங்கள் அதிகமாக சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது கவலை வந்து கண்டிப்பாக ஏற்படுது. அப்போ அந்த கவலை ஏற்படும் போது என்னாகும்? உங்கள் உடலில் வந்து மணிபூரக சக்கரம் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த மணிபூரக சக்கரம் பாதிக்கப்படும் போது இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவை வந்து ஜேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் இருக்குங்க. இந்த ஜேடை வந்து கழுத்தில் டாலராக போட்டுக்கும் பொழுது, இப்போ அதே ஜேடு போடுறீங்க, இப்போ ஜேடு போடும்பொழுது இப்போ நீங்கள் சித்த மருத்துவத்தில் பார்ப்பீங்க, அவங்க வந்து மெடிசினோடு என்ன பண்ணுவாங்க, பவுடர் கொடுப்பாங்க, அதோட தேனில் குழச்சி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற பவுடர், இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து ஒரு 10% தான் வந்து ரத்தத்தில் வந்து கலக்கும், எல்லாமே கழிவாக தான் வெளியில் போகுங்க, எனர்ஜியாக மாறும். ஸோ அந்த தேனில் வந்து மருந்தை கலக்கும்போது முழுமையாக அந்த தேன் வந்து ரத்தத்தோடு கலக்க வைக்குங்கிற தேன் வந்து மிகப்பெரிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். அதாவது மிகப்பெரிய ஒரு விஷயம் தேன், அதுக்கு வந்து அளவு கிடையாது ஆக்சுவலாக, அதுக்கு வந்து அதோடய இதை சொல்கிறதுக்கு வந்து அளவு கிடையாது. ஸோ தேனோடு சேர்த்து அந்த மருந்து கொடுப்பாங்க. அது போல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அகேட்னு ஒரு ஸ்டோனை எப்பவுமே எல்லாருமே போட்டுக்கணுங்க அவசியம். ஒரு கடவுள் மாதிரி, கடவுள் அகேட் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தின் பகை கிரகங்களை நட்பு கிரகமாக்கும், பூர்வ புண்ணியத்தின் தோஷங்களை நீக்கும், சந்தான பாக்கியம் உண்டாக்கும், குருவருள் கிடைத்து திருவருள் கிடைக்கச் செய்யும். அது ஒரு கடவுள் மாதிரி அகேட்டுங்கிற ஸ்டோன். இந்த அகேட்டோட சேர்த்து நீங்கள் வந்து ஒரு கனக புஷ்ப ராகத்தையோ இல்லை அகேட்டோட சேர்த்து ஒரு மாணிக்கத்தையோ அகேட்டோட சேர்த்து ஒரு முத்துவையோ போடும் பொழுது உங்களுக்கு அதோட பலன்களை வந்து கண்டிப்பாக விருத்தி செய்து கொடுக்கக்கூடிய சக்தி அந்த அகேட்டுக்கு வந்து உண்டு. அதோட வந்து இப்போ மன உளைச்சல் நிறையா இருக்குது, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு ஜெயம் வேணும், ஒரு உள்ளுணர்வு தெளிவாக இருக்க வேண்டும், ஒரு ஒரு வெற்றி ஒரு உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கணும் அப்படின்னா அதோட ஓப்பலை சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ என்ன செய்யணும்? நம்ம வந்து அகேட்டு, ஓப்பல், ஜேடு இந்த மூணு கற்களோட இந்த மாணிக்கத்தையோ அல்லது வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கனக புஷ்ப ராகத்தையோ அல்லது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பவழத்தையோ சேர்த்து அணியும் பொழுது கண்டிப்பாக வந்து நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஜாதகத்தில் வந்து வந்து உங்களுக்கு கற்களை வந்து தேர்ந்தெடுக்கணும். இது மாதிரி தேர்ந்தெடுத்து அணியும் பொழுது முன்னேற்றங்களையும் பார்க்கலாம், மனம் தெளிவடையும். நீங்கள் இப்போ வந்து ஒரு மனிதனுடைய சக்ராஸ், அதாவது மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுக்தி ஆகிய அது போல் சக்கரங்கள் வந்து சரியாக இயங்கும் பட்சத்தில் அவனுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் உடம்பில் ஒரு நோய் வரப்போகிறது 6 மாதத்துக்கு முன்னாடியே கிரில்லியன் கேமராவில் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி பொதுவாக விஞ்ஞானம் நிரூபிச்சிருக்குங்க. ஆனால் சித்தர்கள் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி கையால் தொட்டோ இல்லை இப்படி கையை இப்படி காமிக்கும் பொழுதே அதில் இருக்கக்கூடிய ரேசஸ்லேயே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க வந்து இவருக்கு இந்த மாதிரி நோய்கள் வரப்போகுன்னு சொல்லி. அப்போயே அவங்க ஆசீர்வாதம் பண்ணி அவங்க வாஷ் யோகத்தில் அது வந்து சரி பண்ணியிருக்க நிகழ்ச்சியெல்லாம் நிறையா நடந்திருக்குங்க. பட் இப்போ வந்து நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து அதுபோல் உங்களுக்கு நோய்கள் வரதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு அந்த நீங்கள் கற்களை வந்து அணியலாம். எல்லா விதமான நோய்களுக்குமே சப்போர்ட்டுக்கு வந்து உபரத்தன கற்கள் இருக்குங்க. உபரத்தனக்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு விதமாக வேலை செய்யும். உபரத்தன கற்களை பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ நடைமுறையில் நம்ம பயன்படுத்திக்கக்கூடிய கற்கள் ஒரு 15 கற்கள் இருக்குங்க. அகேட்டு, ஓப்பல், ஜேடு, எமித்திஸ்ட்டு, டர்க்வாய்ஸு, அக்வமரீனு, அமித்திஸ்ட்டு, இது போல் வந்து ஒரு கற்கள் இருக்குது. இந்த 15 வகை கற்கள் இப்போ ரெகுலராக எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்குது. இது எல்லாமே நிறையா இருக்குது, அக்கச்சக்கமாக இருக்குதுங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆம்பர்னு ஒரு ஸ்டோன் இருக்குது. இந்த ஆம்பர் பார்த்திங்கன்னா செய்வினையை கண்ட்ரோல் செய்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்டோன் சொல்லலாம். ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டோன் ஆம்பர். இந்த ஆம்பர் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு காலத்தில் பொடி பண்ணி சாம்பாரோட கலந்து வீட்டில் போட்டிருக்காங்க. இப்போ கொஞ்சம் அது விலை உயர்ந்தது, அதனால் அது கொஞ்சம் செய்ய முடியாமல் இருக்கும். அதை போடுறதுனால வீட்டோட சகல தோஷங்களும் நிவர்த்தியாது, சகல குற்றங்களும் நிவர்த்தியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நடைமுறையில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக பயன் தருதுங்க. அன்றைக்கி செய்வினை இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க பார்த்திங்கன்னா 99 பேர் செய்வினை இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 பேருக்கு தான் இருக்கும், 89 பேருக்கு இருக்காதுங்க. அவங்க வந்து நடைமுறையில் சில நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் செய்வினையோடு அதை வந்து கம்பைன் பண்ணிப்பாங்க. ஸோ அது மாதிரி இல்லை, அதாவது அது மாதிரி வந்து கம்பைன் பண்ணாமல் நீங்கள் செய்வினை மட்டும் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சுன்னு சொன்னால் அதுக்கு இந்த ஆம்பர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆம்பரை வந்து ஸ்டோனை அணிகிறதுனாலையோ இல்லை வீட்டில் வைக்கிறதுனாலையோ அங்கே உள்ள நெகட்டிவ் எனர்ஜிஸை வந்து கட் பண்ணிடும். ஸோ இதுபோல் ஸ்டோனை வந்து எதுக்குன்னு சொல்லி தேர்ந்தெடுக்கும்போது, ஜாதகமாக நம்ம தேர்ந்தெடுக்கும் போது பார்த்தோம் இந்த ஜாதகத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அகேட்டு, ஓப்பல் இதுபோல் ஸ்டோனோட சேர்த்து உங்கள் ஜாதகத்துக்கு என்ன ரத்தினக்கற்கள் வேணுமோ அதையும் சேர்த்து சேர்த்து அணிகிறதுனால உங்களுக்கு வந்து பலவிதமான நன்மைகள் முன்னேற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் நோய்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன மாதிரி நோய்கள் இருக்குது? இப்போ உதாரணத்துக்கு வந்து சாதாரணமாக தலைவலி இருந்துக்கிட்டே இருக்குது சார் எனக்கு அப்படின்னு சொன்னால்,
தலைவலிக்கான பல காரணங்கள் இருக்குங்க. இப்போ வந்து உங்களுக்கு கிட்னி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் கூட தலைவலி வரதுக்கான காரணங்கள் இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கணும், தலைவலி எதனால் வருது? சார், நான் ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் எனக்கு தலைவலி வருது, நான் கம்ப்யூட்டரை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாலும் எனக்கு தலைவலி வருது, எனக்கு வந்து செல்ஃபோனை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் தலைவலி வருது, என் மனைவி என்கிட்ட டெய்லி சண்டை போட ஆரம்பித்தாங்கன்னா தலைவலி வந்துடுது, என் மனைவியை பார்த்தாவே எனக்கு தலைவலி வருது, என்னுடைய கணவரை பார்த்தாவே எனக்கு தலைவலி வருது, சார் என் பையன் பண்ணுறது நினச்சாவே எனக்கு தலைவலி வருது, இப்படி பல காரணங்கள். எனக்கு ஆஃபீஸ் போகணுன்னா தலைவலி வந்துடுது சார், அந்த வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நான் ஆடிட்டிங் போகும்போது பார்த்து எனக்கு தலைவலி வருது, இப்படி பல காரணங்கள் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இந்த பொருளை சாப்பிட்டா தலைவலி வருதுமா? ஸோ பெரும்பாலான தலைவலிக்கு வந்து எமித்திஸ்ட் வந்து ஒரு அருமையான கல்லுங்க ஆக்சுவலாக. ஆனால் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள்லாம் தலைவலி வரும். நீங்கள் வந்து பெப்டிக் அல்சரோ இல்லை டியோடின் அல்சரோ இது போல் அல்சர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தலைவலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த எமித்திஸ்டோட ஜேடை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். சரி, இந்த அல்சர் வர்றதுக்கான காரணம் என்ன? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அல்சருக்கு பெரும்பாலான இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறதே கிடையாது. காரணம் என்ன? அல்சரை நீங்கள் தான் உண்டு பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. அப்போ அல்சரை எப்படி நம்ம உண்டு பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ அல்சரை வந்து உண்டு பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா அர்த்தம் இல்லாத கவலைகள்னு சொல்லுவாங்க. இந்த அர்த்தம் இல்லாத கவலைகள் அப்படிங்கிறது ஒரு குட்டி கதை பாருங்கள். ஒரு குரங்கு குட்டி ஒரு காட்டுக்குள்ள அப்படியே போய் தெரிஞ்சிட்ருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பாம்பு அப்படியே ஊந்து போகிறது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஊந்து போகிறத பார்த்தோன்னே என்ன பண்ணுது, டக்குன்னு கையில் பிடிச்சி கையில் இருக்க பிடிச்சது அது கழுத்தை. அது என்ன பண்ணுது, அந்த பாம்பு இது கையை ஃபுல்லாக நல்லா இருக்க சுற்றிருச்சு, சுற்றி இருக்க பிடிச்சிருச்சு. இருக்க பிடிச்சோடனே இந்த குரங்கு ஒரு பயம் வருது, என்ன இருக்க கையை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ சுற்றி அதோட ஃப்ரெண்ட்ஸ் குரங்கெல்லாம் வந்துடுது, சொந்தக்காரன் குரங்கெல்லாம் வந்துடுது. வந்தோடனே அதெல்லாம் சொல்லுது, ஐயோ கர்நாக பாம்பு பிடிச்சிருச்சு, அது கொட்டு அதை விட்டுச்சுன்னா கொத்திடும், கொத்துச்சுன்னா அந்த குரங்கு செத்துடும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு பயம் வந்து வேர்த்துருச்சு, பயங்கரமாக வேர்த்து பயந்துருச்சு. ஏன்னா அதுக்கு பாஷை அதுக்கு புரியும் இல்லையா. உடனே அது நினைக்கிது, ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே, தேவையில்லாமல் இதை போய் வலியை போய் கையில் பிடிச்சி மாட்டிக்கிட்டோமேன்னு. அந்த பாம்பும் கையில் நெளிஞ்சிட்டே இருக்குது, இது இறுக்கி பிடிச்சிட்டே இருக்குது. பயந்து போய் குரங்கு சோர்வாயிடுச்சு, மற்ற குரங்கெல்லாம் அப்படி நகர ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான், இது கதை முடிஞ்சுது, யாராலையும் காப்பாற்ற முடியாது. குரங்கு கத்தி பார்க்குது, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. மற்ற எந்த குரங்கு போய் பாம்பு எடுக்க பார்த்தாலும் பாம்பு கடிச்சிடும், பாம்பு கடிச்சா அந்த குரங்கு செத்து போயிடும் இல்லையா. அதனால் யாருமே அது குதவுறதுக்கு முன் வரல. அப்போ முன் வரல அப்படின்னோடனே இந்த குரங்கு வந்து என்ன பண்ண தெரியாமல் சோர்வாயிடுது. அப்போ அந்த வழியாக ஒரு ஞானி வராது, வரவர் சொல்கிறார், என்னாச்சு உனக்கு, என்னை யாருமே காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை, நான் அந்த மாதிரி பாம்பை பிடிச்சேன், விட்டால் என்னை குத்திடணும், நீ முதல்ல அதை விட அது செத்து எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிறார். அப்போ தான் அது பார்க்குறது அது பாம்பை செத்து போனது. அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பயந்து சும்மா கவலைப்பட்டு வந்திருக்கோம்னு சொல்லி பாம்பை தூக்கி போடுது. இது போல் பார்த்திங்கன்னா நம்ம செத்த பாம்பு மாதிரி பல செத்த கவலைகளை வச்சுட்டு அவஸ்தப்பட்டுருக்கோம் நீ வாழ்க்கையில். இந்த பல செத்த கவலைகள் நிறைய வச்சுருக்கோம், அர்த்தம் இல்லாத கவலைகள், தேவையில்லாத கவலைகள், இந்த மாதிரி கவலைகளால் தான் அல்சர் வர்றதுக்கான காரணம். பெப்டிக் அல்சர், டியோடின் அல்சர் எல்லாமே அர்த்தம் இல்லாத கவலைகள், இல்லாத ஒன்றை இருப்பதாக உருவாக்கி கவலைப்படுவோன்னு சொல்லுவாங்க. இது போல் கவலைப்படுறதுனால உங்களுக்கு வந்து அல்சர் பெப்டிக் அல்சர்லாம் வருதுங்க. அதனால் கவலைகளை முதல்ல விட்டொழிச்சிருங்க, அப்புறம் தான் ஸ்டோன்ஸு ரத்தனக்கு இருக்கலாம். முதல்ல கவலைகளை முதல்ல விட்டொழிங்க. சரி, கவலைகளை விட்டொழிகிறதுக்கு என்ன ஸ்டோன் அப்படி அங்கே போவோம். அந்த டெப்த்துக்கு போனீங்கன்னா அகேட் ஓப்பல் தான் அதுக்கான சரியான ஸ்டோன், கவலைகள் போகிறதுக்கு அகேட் ஓப்பல். இது அடுத்து வந்து பிளட் ஸ்டோனை வந்து கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கவலைகள்னால் தான் அல்சர் வருது. ஸோ முதல்ல வந்து ஃபஸ்ட் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அப்போ நம்ம ஒரு ஜேடு போட்டுக்கிறோம். அப்போ அந்த ஜேடு போடும்போதே கூடவே என்ன செய்யறோம், அந்த கவலைகள் போகிறதுக்காக ஒரு அகேட்டே ஒரு ஓப்பலையோ கூட சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அகேட் ஓப்பல் ஜேடு, இந்த மூணு ரொம்ப கரம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை, இதனால் தலைவலி வருதுலையே தலைவலிக்கு ஒரு எமித்திஸ்ட். இப்படி தான் நம்ம காம்பினேஷன் வந்து செலக்ட் பண்ணோம். அப்போ என்ன செய்யறோம், அகேட் ஓப்பல் ஜேடு எமித்திஸ்ட், இந்த நாலு காம்பினேஷன் ஸ்டோனை போடுறோம். போடும்போது வந்து உங்களுக்கு அந்த விதமான நோய்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள். அந்த நோய் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்கள், சார் எனக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது சார், எனக்கு வந்து குணமே ஆக மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது, சார் ஆர்த்ரைட்டிஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு வைத்தியம் பார்க்குறீங்க, ஏதோ மெடிசன் சாப்பிட்றீங்க, அந்த தேவையான மெடிசன்ஸ் இதாலையோ ஹோமியோபதியிலேயே சாப்பிட்றீங்க, அப்போ அது கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் லேப்பிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோன் இருக்குது. லேப்பிஸில் சொல்லிங்கிற ஸ்டோனையும் நீங்கள் போட்டுக்கிட்டு அதே நேரத்துக்கு பார்த்திங்கன்னா லவங்கப்பட்டைன்னு இருக்குது பாருங்க, அந்த லவங்கப்பட்டையை நல்லா பொடி பண்ணிக்கிட்டு சுத்தமான ஒரிஜினல் தேன், நான் எதுக்கு அழுத்தி சொல்கிறேன் சுத்தமான ஒரிஜினல் தேனா, ஒரிஜினல் தேன் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சில இடத்துல கிடைக்கிது, மார்த்தாண்டத்துலலாம் ஒரிஜினல் தேன் கிடைக்கிது. அந்த தேனை வாங்கிக்கிட்டுங்க, இந்த லவங்கப்பட்டையை ஒரு ஸ்பூன் பொடி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டரில் கலந்து தேனையும் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் இதை குடிச்சிட்டு கூட அந்த லாப்பிஸில் சொல்லுங்கிற ஸ்டோனையும் போட்டுக்கலாங்க. இன்னொரு வேலை செய்யலாம், நைட்டு தண்ணியில் லாப்பிஸில் சொல்லியை போட்டு வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக அந்த தண்ணி அப்படியே இருக்கணுங்க. காலையில் எழுந்து அந்த தண்ணியை கொதிக்க வச்சு அதில் வந்து நான் சொன்ன இந்த லவங்கப்பட்டை பொடியையும் தேனையும் விட்டு
அதை வந்து நீங்கள் காலையில் குடிச்சிங்கன்னால் இந்த நோய் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடம்பில் அணிஞ்சிக்கிறதே சரியான எஃபெக்டு தான், இருந்தாலும் இது ஒரு மெத்தடு, பிரயோக முறைன்னு சொல்லுவாங்க இதை. இது ஒரு வகையான பிரயோக முறை. உங்களுக்கே பிடிக்காத உங்களுடைய தீய குணங்களை மாற்றி தூய எண்ணங்களை தரும், பிறருக்கு நன்மை செய்ய தூண்டும், வாழ்வில் ஆத்ம திருப்தி அளிக்கும் இந்த ராசிக்கல். ஸோ மந்திர தந்திரங்களில் கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து பல விஷயங்கள் இருக்குது. மந்திரங்களை பயன்படுத்தும்போது நம்ம சொல்லுவாங்க அந்த கதையில் மணி மந்திர ஔஷதம். முதல்ல சொன்னது மணிங்க, மணின்னு சொன்னது பாதரச மணி வித் ரத்னங்கள் தான் சொன்னாங்க. பாதரச மணி வித் ரத்னங்கள், ரத்னங்களும் மணியோடு தான் சேரும். எல்லா மணியும் இருக்குது, டர்க்வாய்ஸ் மணி இருக்குது, அகேட் இருக்குது, ஜேடு இருக்குது. இதை நம்ம கற்களாக அணிகிறோம் அவ்வளோதான். இதை மாலையாகவும் அணியலாம். ஸோ மாலையாக வரும்போது சில குவாலிட்டிஸ் வந்து குறைவாக இருக்கும், கற்களாக வரும்போது குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுபோல் கற்களையும் சேர்த்து நம்ம வந்து அணியும் பொழுது, அதனால தான் முதல்ல அவங்க கொடுத்தாங்க வந்து மணி மந்திர ஔஷதம்னு சொன்னாங்க. ஸோ அணியும் பொழுது என்னாகும், பலவிதமான நோய்களுக்கு இது ஒரு தீர்வாக அமையும். நீங்கள் வந்து மருந்து சாப்பிட கூட அந்த நோய் கேட்கல சார், எனக்கு எனக்கு வந்து சொரியாசிஸ் இருக்குது, சொரியாசிஸ் வந்து போகவே மாட்டேங்குது, நானும் எவ்வளவோ மெடிசன்ஸ் வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் சொரியாசிஸ்க்காக, ஆனால் அது வந்து கேட்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த உபரத்தின கற்களில் அருமையான விஷயங்கள் அடங்கியிருக்குங்க. உங்களுக்கு கர்ம நோய் வந்திருக்கு, கர்ம நோயின்னு அதை சொல்லணும், அது வந்து நோயோடு சேராது, ஒரு கர்மனால் வர்றதுங்க அந்த சொரியாசிஸ்ங்கிறது. சரி, இந்த சொரியாசிஸ் க்யூர் பண்ணுறது என்ன மாதிரி, எப்படி, எந்த விதத்தில் அது க்யூர் பண்ணலாம், எந்த விதத்தில் அது போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி இருக்குது, இப்போ நடக்கிற தசாபூத்திகள் என்ன, செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கா, சனியின் காலையில் செவ்வாய் இருக்கா, செவ்வாயின் காலையில் சனி இருக்குதா, நீங்கள் 8ஆம் தேதி பிறந்தவரா, 7ஆம் தேதி பிறந்தவரா, இதுபோல் கால்குலேஷன் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு என்ன செய்யலாம், ஒரே ஒரு கேட்ஸை வைடூரியம் அதை மட்டும் போட்டுக்கிட்டு கூட வந்து இந்த காம்பினேஷன் ஆஃப் ஸ்டோன்ஸு, ஜேடு, ஓப்பல், அகேட்டு வித்து எமித்திஸ்ட், இந்த மாதிரி ஸ்டோன் அணியும் பொழுது இந்த எமித்திஸ்ட் வந்து ரெண்டு விஷயத்துக்கு பயன்படுங்க. ஒன்று வந்து தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள். இந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்களில் பார்த்தீங்கன்னா 75% மனரீதியாகத்தான் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருகிறது. 75% பார்த்தீங்கன்னா தலைவலி வந்து மனரீதியாகத்தான் வருகிறது. ஸோ இந்த மனரீதியான வைத்தியத்தையும் தோல் தலைவலி ரெண்டுக்குமே எமித்திஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சில தலைவலிகளுக்கு வந்து எமித்திஸ்டையும் பிளட் ஸ்டோனையும் சேர்த்து போட்டுக்கணும். சில தலைவலிகளுக்கு வந்து எமித்திஸ்ட்டு, ஜேடு இது போல ஸ்டோனை வந்து யூஸ் பண்ணிக்கணும். காமனாக வந்து தேன் மாதிரி உபயோகப்படுத்தக்கூடிய ஸ்டோன் ரெண்டு, ரெண்டையுமே கடவுள் தான் சொன்னோம், ஒன்று அகேட் இன்னொன்று வந்து ஓப்பல். ஸோ அந்த ஓப்பல் வந்து ஒழுக்கத்தை, மனரீதியான உணர்ச்சிகளை, அப்புறம் வந்து தேவையில்லாத கோபங்களை, தேவையில்லாத ஆத்திரத்தை, பழிவாங்கக்கூடிய உணர்ச்சிகளை, இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திக்கிறதுங்க. நீங்கள் உதாரணத்துக்கு வந்து எந்த ஒரு மனிதனும் சரி அதிகமான உணர்ச்சி வசப்படக்கூடிய டைம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும். ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது, மிகப்பெரிய கோபம், அடுத்தது வந்து பழிவாங்கக்கூடிய உணர்ச்சி, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆபத்துங்க. மிகப்பெரிய கவலை, இது எல்லாமே எதிரிங்க. கவலை வந்து ஈக்குவல் டு கேன்சர். கவலை வந்து ஒரு மனுஷனை அரிச்சிக்கிட்டே இருக்கும். அதேபோல் கோபம் இருக்குது பாருங்கள், அது வந்து மிக மிக ஆபத்தானதுங்க. அந்த கோபம் வந்து நிறைய நேரம் பயமாக மாறுங்க. அந்த கோபத்தோட இன்னொரு பரிணாமம் வந்து பயம், பயத்தோட இன்னொரு பரிணாமம் வந்து கோபம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஒரு நாள் எங்கேயோ ட்ராவல் பண்ணி போகிறீங்க, வழியில் வந்து உங்கள் ஒரு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இல்லைன்னா ஒரு மினிஸ்டருடைய கார் வந்து இடிச்சிருச்சு, அவர் மினிஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உடனே அவரை பார்த்து பயப்படுவீங்க, கோபமாக போய் சண்டைக்கு போக மாட்டீங்க அவர்கிட்ட, நம்ம இடிச்சோன்னு சொல்லுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு பயப்படுவீங்க, பேசாமல் அமைதியாக பரவாயில்ல சார் சாரி சார்னு சொல்லிட்டு வரா மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். இந்த இடத்துல கோபம் வரக்கூடிய நீங்கள் அந்த இடத்துல பயப்படுகிறீர்கள். அப்போ கோபத்துக்கும் பயத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது பார்த்தீங்கன்னா. சரி, எப்போ வந்து சில இடத்துல பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து என்னென்னா ஒருத்தர் வந்து உங்கள் காலை வந்து மிதிச்சிட்டார், அவர் வந்து உங்களை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சாதாரண ஆள், அவரை பார்த்து நீங்கள் கோவப்படுவீங்க. ஸோ எங்கே நீங்கள் வந்து கோவப்பட வேண்டிய இடத்துல பயப்படுறீங்க, எதனால் பயப்படுறீங்கன்னா சூழ்நிலை அங்கே, அதே போல் வந்து பயப்பட வேண்டிய இடத்துல கோவப்படுறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்து கோபத்துக்கும் பயம் உண்டு. சில நேரத்தில் வந்து நம்ம வந்து நம்மளோட எளிமையாக உள்ளவங்களை பார்த்து கோவப்படுவோம், நம்மளோட பலமாக உள்ளவங்களை பார்த்து பயப்படுவோம். அப்போ பயத்துக்கும் கோபத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ பயமும் கோபமும் ஒரே இடத்துலேருந்து தான் கிளம்புகிறதுங்கிறது தான் உண்மை. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த பயமும் கோபமும் எங்கேருந்து கிளம்புது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மூலாதார சக்கரம் வந்து ஆசையை தூண்டுகிறது, அது சுவாதிஷ்டான சக்கரம் வந்து பயத்தை தூண்டுகிறது, அங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து கோபமும் தூண்டப்படுகிறது. ஸோ சுவாதிஷ்டானத்திலேருந்து கோபமும் தூண்டப்படுகிறது, பயமும் தூண்டப்படுகிறது, மணிபூர்வ சக்கரம் கவலையை தருகிறது. ஸோ இந்த மூணு சக்கராசும் கிளின்சிங் செய்யப்பட்டால், சுத்திகரிக்கப்பட்டால், இந்த மூணு சக்கராசும் சரியாக இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் எது மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது. நீங்கள் இந்த மாதிரி பயப்பட வேண்டிய சூழ்நிலையும் வராது, கோபப்பட வேண்டிய சூழ்நிலையும் வராது. அந்த இடத்துல உங்களுக்கு சமயோசிதம் என்று சொல்லக்கூடிய நிலைகள் உருவாகும்.
பொதுவாக நமக்கு வந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிஞ்சாலோ, நம்ம ஒரு சரியான முறையில் இருந்துட்டாவோ நமக்கு நோய்களே கிடையவே கிடையாதுங்க. நோய்கள் வந்து நீங்கள் வந்து தீபக் சோப்ரா அப்படின்னு ஒருத்தர் வந்து நூல் எழுதியிருக்காரு, ஆதாரப்பூர்வங்களோட பல நூட்டு அவர் எழுதியிருக்கிறார். அவர் வந்து ஒரு டாக்டருங்க, சொல்ல சொல்ல போனால் அவர் சொல்கிறாரு, மருத்துவமே தேவையில்லை மனிதனுக்கு, மருத்துவம் தேவை கிடையாது. மருத்துவனுடைய மனிதனுடைய மனக்கவலைகளும் அவனுடைய எண்ண ஓட்டங்களும் எண்ண பதிவுகளுமே அவனுடைய நோய்களுக்கான முழுமுதற் காரணங்கிறார். நீங்கள் நிறைய பேர் கவனிக்கலாம், இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க எனக்கு எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குது சார், எனக்கு வருது சார். அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான கருத்து. நீங்கள் மருத்துவம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போடும். நீங்கள் டாக்டர்லேயும் கேளுங்கள், சார் நீங்கள் வந்து மருத்துவம் பார்க்குறீங்களே, எல்லாருக்கும் ஒரே பேராசிட்டமால் கொடுக்குறீங்களே, எல்லாருக்கும் அந்த அதே ஜுரம் க்யூர் ஆகிடுதான்னு கேளுங்கள். அதேமாதிரி இப்போ சிக்கன் குனியா வருது பரவுதுங்கிறாங்களே, எல்லாருக்குமே பரவிடுதா? 100 பேர் இருக்காங்க அந்த ஊரில், 100 பேருக்கு வந்துடுதா? ஏன் 10 பேருக்கு மட்டும் வருது, 10 பேருக்கு மட்டும் ஏன் வரல? காரணம் ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? வருது, அது பரவக்கூடிய நோயாக இருந்தால் அது 100 பேர் இருந்தால் 99 பேருக்கு வந்துடணும், மெஜாரிட்டி வரணும். ஆனால் 10 பேருக்கு வந்து 10 பேருக்கே வரல, ஒரே வீட்டில் கூட ஒரு சிலருக்கு வரல. அப்போ மன ரீதியாக அவர்கள் ஏதோ தெளிவாக பலமாக இருக்கிறார்கள், இல்லை மன ரீதியாக உடனடியாக கவலைகளை மறக்க தெரிந்தவர்களாக, பயத்தை மறக்க தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். கோபத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க, ஞானியுடைய சூடு தங்க, ஞானியுடைய கோபம் தங்க சூடு, மனிதனுடைய கோபம் இரும்பு சூடும்பாங்க. இரும்பில் வந்து சூடு ரொம்ப நேரமாக நிற்கும், தங்கத்தில் வந்து சூடு ரொம்ப நேரம் நிற்காதுங்க. ஸோ அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நேரம் நீங்கள் நீடிச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு நோயாக மாறும். அப்போ இந்த ரத்தன கற்கள் அங்கே ரொம்ப அருமையாக பயன் தருதுங்க. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், ஸ்டோன்ஸை பொறுத்தவரையிலும் உபரத்தன கற்களை மன ரீதியாக உள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிறோம். ரத்தன கற்களை வந்து முன்னேற்றத்திற்கு, வாழ்க்கையில் ஏற்படுற முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, சமீப காலமாக இந்த சுகரை வந்து எனக்கு கண்ட்ரோல் இல்லை சார், அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டே போயிட்டுருக்குது, திடீர்னு இறங்குது ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நான் ரத்தன கற்கள்லேயே சில டெஸ்ட் கொடுத்தேங்க. எப்படின்னு கேட்டால், கனக புஷ்பராகமும் பவழமும் கொடுத்தேன். இந்த கனக புஷ்பராகவும் பவழம் வந்து யார் வேணாலும் போடலாம், பெரும்பாலும் யாரையும் கெடுக்கவே கெடுக்காதுங்க. இது ரெண்டும், இது ரெண்டையும் கொடுத்தவங்க ரெண்டையும் போட்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோமேட்டிக்காக சுகர் வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வந்தது, ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துச்சா, நான் சுகர் போயிடுச்சுங்க இதை போட்டால் நான் சொல்ல, கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. ஸோ அப்போ நாளடைவில் நீங்கள் நல்ல ஒரு உடற்பயிற்சியும் இதே அணியும் பொழுது கண்டிப்பாக சுகர் வந்து நார்மலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. இப்போ இதே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு வந்து ரத்தன கற்கள் வந்து பயன்படுது. ஸோ ரத்தன கற்கள் வந்து இப்போ வந்து முன்னேற்றமே இல்லை சார், எனக்கு வாழ்க்கையில் வந்து நான் எவ்வளோ போராடி பார்த்துட்டேன் சார், எனக்கு வந்து எந்த விதமான முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, ஜாதகத்தை அனலைசிஸ் பண்ணிவிட்டு ஏதாவது கரெக்டான ரத்தன கற்களை தேர்ந்தெடுத்து போட்டிங்கனா கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். இன்னும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், யாருக்காவது 10 இடத்துல லக்னத்துக்கு 10 சந்திரன் இருந்துன்னு வைங்க, அவங்க எனக்கு வேலை கிடைக்கல சார், நான் எவ்வளோ போராடினாலும் வேலை சரியாக இல்லை, நான் போகிற இடத்துல 10 வேலை பார்க்குறேன், வேலையை விட்டுட்டு வந்துடுறேன், இதோட 10 நீ மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக 10 சந்திரன் இருக்கக்கூடியவங்க 99 பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு பசரா முத்துன்னு சொல்லக்கூடிய முத்தை 2.5 கேரட் இல்லை 3 கேரட் இல்லை 6 கேரட் 5 கேரட் இந்த சைஸில், 2.5 கேரட்டுக்கு மேலே அந்த இருக்கக்கூடிய நட்சத்திர சாரத்தை பொறுத்து நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை நிரந்தரமாக அமைவதற்கு 95% வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இதை நடைமுறைப்படுத்தி பார்க்கலாம். இதுபோல் வந்து ஒவ்வொரு சில முக்கியமான சில பிரச்சனைகளுக்கு நச்சுன்னு வந்து ரத்தன கற்கள் வந்து சூட் ஆகும், உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து உபரத்தன கற்கள் சூட் ஆகும். இதை பற்றி தொடர்ந்து நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். வித்ய வாசினி யந்திரம், குழந்தைகள் படிப்பில் அதிக மதிப்பெண் பெற, கல்வி கேள்விகளில் வெற்றி பெற வித்ய வாசினி யந்திரம் தற்போது கிடைக்கிறது. வித்ய வாசினி யந்திரத்தை நேரில் பெற ₹660 மட்டுமே. கொரியர் அல்லது தபால் மூலம் வாங்க விரும்பும் அன்பர்கள் ₹700 வீதம், எஸ் பழனியப்பன் என்ற பெயர் டிடி அல்லது எம்ஓ எடுத்து அனுப்பி பெறலாம். அன்னையின் பேரருளால் உங்கள் வீடு, வியாபார ஸ்தலங்கள், கடைகள், தொழிற்சாலைகள் ஆகியவற்றில் உருவாகும் எதிர்மறை சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள், கண் திருஷ்டிகள், தீய சக்திகள் நீங்க விசேஷமான 2 மூலிகை கலந்த நல்ல தூய ஜீவகாந்த அலைகளை உருவாக்கும் மூலிகை பை. மூலிகை பை தற்போது கிடைக்கிறது. மூலிகை பையின் விலை ₹330 மட்டுமே. டாக்டர் பூஷன்ஜியின் ஆன்மீக குறிப்புகள் அடங்கிய அழகிய ஆன்மீக புத்தகத்தின் முதல் பகுதி தற்போது கிடைக்கிறது. நூலின் விலை ₹330 மட்டுமே. தன விருட்ச வசிய யந்திரம், செல்வ வளம் பெருக தன விருட்ச பிரயோக சக்கரம் தற்போது கிடைக்கிறது. இந்த யந்திரத்தை சட்டை பையில் மற்றும் பணப்பெட்டியில் வைத்துக் கொள்ளலாம். விலை ₹1000 மட்டுமே. டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், திருச்சி விஜயம், May 18-19. டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், கோவை விஜயம், May 25-26. டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், திருநெல்வேலி விஜயம், May 28.
உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து நியூமராலஜி, பிரமிட் எண், சூட்சும எண், பூர்வ எண் அடிப்படையிலும் அஷ்டகன்ம சாஸ்திர அடிப்படையிலும் பெயர் மாற்றம் மற்றும் நிறுவனங்களின் பெயரை மாற்றி அமைத்தும் நட்சத்திர சார அடிப்படையில் ரத்தினங்களை தேர்வு செய்து சரியான நேரத்தில் அணிவதன் மூலமும் பிரயோக பூஜைகள் மூலமும் வாழ்வையே மாற்றியமைத்திட பிரயோக மந்திரங்கள் மூலமும் வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் வாழுமிடத்தை உயிர் சக்தியாய் மாற்றி பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெற்று பிரகாசமான வாழ்க்கையை பெற உங்களுடைய சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண அணுக வேண்டிய முகவரி டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், 473 19வது தெரு, 4வது செக்டார், டபுள் டேங்க் அருகில், கே கே நகர், சென்னை 78, செல் 9840422233, 9884282233 அண்ட் 9447522233.